வித்தியாசம் இதில் நம்ம ஒரு ஜெட்டாக தான் இருப்போம். ஜெட் இப்படி அமுக்குனா ஷூட் பண்ணும் ஜெட்டு. அப்புறம் இதில் நான் அவர் சொன்னோடனே இந்த கேமை விளாண்டு பார்த்து அப்போ எனக்கு விளாண்டோடனே பிடிச்சிடுச்சு. இப்போ நம்ம டேங்க்ஸை வந்து கில்றதான் நம்மளோட மெயின் இது. பார்த்தீங்கன்னா நிறைய டேங்க்ஸ் இருக்குது. நீங்கள் லெவலப் ஆக உங்களுக்கு புது புது டேங்க்ஸாக அவங்களே தருவாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஷீல் கிடச்சிருக்கு, அதனால் நம்ம அவனை சொல்லலாம். என்கிட்ட இப்போ ஹெல்த்தே இல்லை. இது பார்த்தீங்கன்னா இதுதான் என்ன சொல்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா இன்னொரு இடத்துக்குள்ள உங்களை கொண்டு போய் விடும். இங்கே ஹெல்த் இருக்குது, இங்கே ஹெல்த் இருக்குது, இங்கே பூஸ்ட் இருக்குது. ஹலோ மை ஃப்ரெண்ட், ஹலோ. நீங்கள் இப்படி தான் ஷூட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களாலையும் கொள்ள முடியும், அவங்களாலையும். வா, டுவல் பிஸ்டல் அக்யூபோ. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பிஸ்டல் வச்சு ஒரு இது தந்திருக்காங்க, ஒரு ஜெட்டு. இதை அமைக்கிறீங்கன்னா இப்படி பறக்கும். ஓ, நான் பார்க்கவே இல்லை அங்கே ஒருத்தர் இருந்தாரான்னு. செத்துட்டார். நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஒரே டைமில் நம்ம நிறைய லெவல் அப் பண்ணிட்டோம், அதனால நம்மளுக்கு இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு புது கன் மாதிரி இருக்குது, சூப்பர் கன்னாக இருக்குது. ஆனால் கேஷ் இந்த இதில் வந்து நம்ம லெவலப் ஆகிறது வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் சாகிறது ரொம்ப ஈஸி தான். அதனால் யாரும் இதை ஈஸின்னு நினச்சிடாதீங்க இந்த கேமை. இது கஷ்டம் ஆனால் ஈஸி, அதுதான் இந்த கேம் பற்றி. அப்புறம் சில பேர் நினைக்கிறாங்க நான் வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி போடுறேன்னு. இல்லை கேஷ், இது நானே பண்ணுற கேம் தான். ஏ ஊ, ஆனால் நம்மளுக்கு எல்லா டேங்கையும் நம்ம பார்க்கலான்னு பார்த்தா ஒரே அடியில் நான் லெவலப் பண்ணனால சில டேங்க்ஸை நம்மளால் பார்க்க முடியாமல் போச்சு. இது என்னது பிங்க் திங்கி என்ன? ஆ, நம்மளை ஸ்லோ டவுன் ஆக்கும். என்னை கொன்றாத, அப்புறம் நீ செத்துருவாய். ஓகே, கொஞ்சம் ஸ்பீடு, ஹெல்த்துக்கு தேடுவோம், இல்லாட்டி நம்ம செத்துற போகிறோம். ஐயோ, சாக போகிறோம், சாக போகிறோம். ஹெல்த் ஷீல்டு சார உருவியா இத்தினி கோண்ட இடத்துல நம்மளை விட்டுருச்சு அந்த இது. ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, ஹவ் ஐ ஆர் டூயிங். நீங்கப்பா, நான் ரெண்டு நாளாக கேமிங் என்ன கஷ்டம் இது, ஒரே அடிதான் அடிச்சு நான் எங்கேயோ வந்துட்டேன். பேம் பேம், இப்போ நம்ம வேர்ல்டில் ஓய் இன்னொரு டேங்க் கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம டெலிபாட்க்குள்ள போகக்கூடாதுன்னு இப்போ தான் நினச்சேன். யூ டேட், யூ டேட் மை ஃப்ரெண்ட், மை ஃப்ரெண்ட். ஓகே, அவனை கொண்டாச்சு. ஹெல்த்தப்பாக இருக்கும். ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ சரியான காற்று அடிச்சிட்ருக்கு, குளிராக வேற இருக்குது. இப்போ நான் காலையில் ஸ்கூல் போகணும்னா நான் 7 மணிக்கு எழுந்திருக்கேன். 7 மணிக்கு எழுந்திருக்கும் போது சும்மா இந்தியாவில் 5-6, 4-5 மணி மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு எப்படி எப்போ எக்கோட போக மனம் வரும் சொல்லுங்கள் கேஷ். உங்களுக்கு ஒரு ஷீல்டு கிடச்சிருக்கு. ஆனால் டீப் டாட்டோயில் வந்து இந்த மாதிரி இந்த ஷீல்டு, ஹெல்த் அப்ஸ் அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கே நீங்கள் தான். இது என்ன புது புது இதாக இருக்கும். பேம், இதுதான் கேஷ். நான் ஃபஸ்ட் டைம் இந்த டேங்க் வரைக்கும் வந்திருக்கேன். இந்த டேங்க் எனக்கு என்ன தெரியாது. அவர் சொன்ன அன்றைக்கி நான் போய் விளாடும் போது வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் இப்படி நைட் கூலான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க திருப்பி வந்து. ஓய், ஆனால் இது நல்ல பவர். வா, ஆனால் இந்த இதில் வந்து புல்லட்ஸை தாக்கு காட்டுறது வந்து ரொம்ப ஈஸி. இப்படி ஜிக்ஸாக் பண்ணோம்னா ஓகே. எனக்கு பிடிச்சது அந்த டுவல் கன் தான், நம்மளுக்கு ரெண்டாவதாக கொடுத்தது. நம்ம செத்துட்டோம், நம்ம செத்துட்டோம், நான் செத்துட்டேன். சேத்து, அவ்வளோதான். இப்போ அதெல்லாம் எடுக்கிறவனுக்கு வா வா. பார்த்தீங்களா கேஷ், அவனும் நம்மளை மாதிரியே எடுத்துட்டாங்க. டபுள் இது, ஏ டுவல் பிஸ்டல் ரொம்ப ஈஸியாக இருக்கு இன்னைக்கு விளாட்றது. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம்
அந்த இது வரைக்கும் வந்துட்டேன். வாவ், அது நல்லா இருந்தது. அந்த இது யார் நீ? ஹலோ மிஸ்டர், ஹலோ மிஸ்டர், வாட் ஆர் யூ டூயிங்? இங்கே நம்மளுக்கு ஷீல்டு இருக்குது, அந்த ஷீல்டு எடுப்போம். அப்புறம் இங்கே அதில் பூஸ்ட் இருக்குது. அப்புறம் ஏய் ஹாய், ஓகே நீ எங்களை கொல்ல பார்க்குற, அப்போ நானும் உன்னை வந்து கொல்லுவேன். இந்த டைம்ல ஷீல்ட் எடுக்கிறது தான் கைஸ் நல்லம். பூஸ்ட் பூஸ்ட் மை ஃப்ரெண்ட், பூஸ்ட் பூஸ்ட் ஒய். ஓகே இந்த கன் வந்து நம்ம போன இதில் பார்க்கல, நம்ம சீக்கிரமே லெவல் அப் ஆகிட்டோம். இது ஒரு புது கன் தான், நல்லா இருக்கு. ஆனால் இங்கே நீங்கள் லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா, டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இப்போ நான் ஒரு வாட்டி ஷூட் பண்ணேன்னா அந்த என்ன சொல்கிறது மின்னல் அந்த இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. யூ ஹெல் டேப், ஹலோஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ். காப்பிரைட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்ம ஸ்டாப் ஆகி, ஐ இது இது செமையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிக்னு இப்படி போகலாம் வந்து. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முனையால் வச்சு எல்லோரையும் குத்தி குத்தி நீங்கள் கொல்லணும். இது மற்ற டேங்க்ஸ் மாதிரி இல்லை. ஆ இப்போ எனக்கு என்னன்னு தெரியுது, அந்த மேலே டாப்பில் இருக்கிற அந்த பிங்க் கலர் வந்து நீங்கள் அதை ஃபுல்லாக்குனீங்கன்னா உங்களை நீங்கள் லெவலப் ஆவீங்க நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாம் அதுதான் லெவலப் ஆகும் உங்களை. படக்குன்னு கொண்டுருச்சுப்பா அவங்களே, கொல்ல போயிருச்சு. என்ன கிளிச் ஆகுதா? இவ்வளோ கிளிச் ஆகுது. ஓகே ஓகே, நம்ம கொஞ்சம் நேரம் டேங்கு பிசு புரா. இப்போ அவன் வருவாங்க நம்ம இது வழியா. இப்போ நம்ம போய் ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ். என்னது, அவன் தான் ராஜா. அவர் டேங்க் செத்து போயிட்டேன். நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் லெவலுக்கே திருப்பி வந்துட்டோம். நம்ம நிறைய லெவல் போனதால அந்த வந்துச்சு நம்மளுக்கு டியூல் பிஸ்டல். இப்ப நீங்க மட்டும் என்னோட ஃபேஸ் கேம் மட்டும் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். என்னடா இவன் லூசு மாதிரி எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறான்னு நீங்க நினைப்பீங்க. சுட்டிங்கனாலே போதும். ஆனால் இதுலேயே சுடுற மாதிரி தான். நான் டீப் டாட்டை வந்து இதை விட கொஞ்சம் கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப கஷ்டம். ஓகே நம்ம இன்னொரு பிஸ்டல் எடுத்தாச்சு. ஹலோ மை ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ டூயிங்? ஓகே ஆனால் இந்த இதை வச்சு நான் எவனையுமே கொல்லலை. ஓகே அவருக்கு நம்ம அந்த பிங்க் இது கீழே இருக்கிற அந்த பிங்க் இது போட்டால் நம்ம உங்களை கொன்றுவோம்னு நினைக்கிறேன். ஏண்டா எல்லோரும் இவ்வளோ ஸ்பீடாக வரீங்க? எனக்கு பயமாலாம் இருக்குது. எனக்கு ஆல்மோஸ்ட் கொண்டுட்டான். இப்போ நம்ம அந்த ஹெல்த் பேக்கு தான் நம்ம தேடிட்டுருக்கோம். நம்ம இதே சர்க்கிள் பண்ணி கொண்டு இருந்தால் யாராச்சும் வந்தோன்னா படக்குன்னு ஏதோ ஒன்று பார்த்தோன்னா என்னென்னு பார்த்துட்டு வந்துடும். பூஸ்ட் பூஸ்ட் வந்தீங்கன்னா நம்ம இப்படியே போய் ஹெல்த் பேக் எடுக்கலாம். போய் திருப்பி ஒரு பூஸ்ட் எடுத்துட்டு இங்கே போய் நம்ம ஷீல்டு எடுக்கலாம். பாம் 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 ஷீல்டு ஷீல்டு எடுத்துட்டு நம்ம சீக்கிரமாக போய் எல்லாரையும் கொன்றலாம். Spike, click to dash. Let's do this. Yow! 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 இப்போ நம்ம அந்த
ஷீல்ட் எடுத்துட்டு அதனால நம்ம இடிச்சா யாருக்கும் எந்த பாதிப்பும் படாதுன்னு நினைச்சிடாதீங்க. லேசர் கன் ஷாட் பெனிட்ரேட் டார்கெட் பாம் டாம்சன் டாம்சன் அவன் நம்மள கொண்டுட்டான். ஐயோ வோ 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 நான் இது கேம்ல ரொம்ப ஆக்வர்ட் ஆயிட்டேன். ஏன் எனக்கு தெரியாது ஏன் கேட்டவங்க கேட்டாதீங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் மை ஃப்ரெண்ட் ஒய் ஹலோ மேடம் மிசு சவா சுசு பிஷு சுப்புவா ஓகே டுவெலாமோ பிஸ்தல். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு வாட்டி நம்ம செத்துட்டோன்னா அவ்வளோதாங்க எபிசோட் முடிஞ்சிச்சு. நான் இந்த எபிசோட்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் பண்ண பார்க்குறேன். ஏன்னா டீப் டாட்டோயோஸ் சில பேருக்கு பிடிக்குமான்னு தெரியாது. நம்ம பிடிக்காத ஒரு கேமை பண்ணிட்டு ஏ சோதனை கொண்டாச்சு அதனால் ஓகே ஹெல்த் பாயிண்ட்ஸ் மை ஃப்ரெண்ட் ஐ எம் நீட் டு கோ என்னோட இதை விட்டுட்டு ஓகே நம்ம பாய்சன் கன் டேமேஜ் இது பாய்சனா காய்ஸா பாய்சன் பச்சை கலர்ல இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பாய்சன் பாய்சன் கன் கன் யார் அங்கே டோஷா நீங்கே வந்து இந்த டோஷா திப்பிடுங்க. நம்ம இன்னொரு ராட்டி லெவலில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதுக்குள்ளே போனோம்னா பாம் சன் டாம் சன் டாம் சன் டாம் சன் அவனை நம்ம ஆல்மோஸ்ட் கில் பண்ணிட்டோமா கொண்டுட்டோம். அவன் இதுக்குள்ளே போயிட்டான்னு நினைக்கிறேன். நம்மளும் உள்ள போய் புஷ் உங்களோட கேள்வி வேணும் நான் கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. அது இருக்கு உங்களுக்கு உங்களோட சந்தம் கேமர் பை பீஸ் வாவ்.